ஃபோர்டு வந்து அமெரிக்காவுக்கு வந்து கார் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரீமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நீங்க எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பெயிண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, உங்களுக்கு பெயிண்ட் ஜாப் மட்டும் நீங்க பண்ணுங்க, நீங்க வந்து டயரை ஃபிட் பண்றதுல வந்து எக்ஸலண்டா இருந்தீங்கன்னா நீங்க அதை மட்டும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி மொத்த வேலைகளை என்னவா பிரிச்சுட்டாருன்னா, நான் 7882 டாஸ்கா பிரிச்சுட்டாரு. ஆக்சுவலா ஒரு கார் வந்து இத்தனை டாஸ்க் முடிஞ்சு வெளியே வர்றப்போ கார் வந்து கம்ப்ளீட்டா இருக்கும். அவர் வந்து அட்வர்டைஸ் பண்றதே வந்து விவசாயியோட காரு அப்படின்னு சொல்லி தான் அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணாரு. ஆக்சுவலா அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டு வந்து ஒரே ஒரு கலரில் தான் மாடல் டி உலகத்தில் வந்து 60% வந்து மாடல் டி தான் இருந்தது. ரெண்டு காரில் ஒரு கார் வந்து மாடல் டி 1930s. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆசாம் வீடியோஸ். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் மோட்டிவேஷன் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஒரு டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு தனி மனிதனுடைய உழைப்பும் முயற்சியும் ஒரு நாட்டையே மாற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? எஸ், அது நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி. ஸோ ஃபோர்ட் அவர்களை பற்றின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த டிஸ்கஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஸ்கஷன் வேனன் ஆன்லைன் சர்வீஸ் சிஇஓ சரவணன் நாகராஜ் அவரோட. ஹாய் சரவணன், நீங்க எப்படி இருக்கீங்க? வண்டர்ஃபுல் பிரவீன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த டாபிக் வந்து இட் இஸ் வெரி க்ளோசர் டு மை ஹார்ட். ஏன்னா நானும் ஒரு பிஸ்னஸ் மேனு, நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் என்னால வந்து ஃபோர்டு கிட்டே இருந்து எடுக்க முடியும். ஈவன் தான் ஒரு 100 முன்னாடி அவர் வாழ்ந்திருந்தாலும், அவரோட கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து 100 முன்னாடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும், நிறைய இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ் கூட அவரோட வாழ்க்கையை படிக்கிறப்போ நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தீங்கன்னாலும், நீங்க எந்த பொருளை யூஸ் பண்ணீங்கனாலும், பைக் யூஸ் பண்றீங்களோ, கார் யூஸ் பண்றீங்களோ, இல்லை வீட்டில் இருக்கிற டிவி நீங்க பாக்குறீங்க இல்லையா, அது உட்பட எல்லாத்தையும் பெட்டரா பண்றதுக்கு ஃபோர்டு வந்து 100 முன்னாடியே வந்து, அதாவது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியே வந்து ரெவல்யூஷனைஸ் பண்ணியிருக்காரு அவரு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். சரவணன், ஆக்சுவலா தன்னுடைய ப்ராடக்ட் மட்டும்தான் எல்லார்கிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மனநிலை. தன்னுடைய ப்ராடக்ட் எல்லாரும் பயன்படுற வகையில் இருக்கணும், எல்லாருக்கும் பயன்படுற வகையில் ரொம்ப எளிமையாக எல்லார் கையிலையுமே இருக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறது இன்னொரு ஒரு மனநிலை. ஸோ ஃபோர்டு அவர்களுக்கு என்ன மாதிரி மனநிலை இருந்திருக்கும் ஆரம்பத்தில் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் இருந்த பீரியடில் வந்து அமெரிக்கா வந்து இன்னைக்கு இருந்த அமெரிக்கா கிடையாது. ஆப்வியஸாக இன்னைக்கு வந்து அமெரிக்கா வந்து குளோபல் பவர் இல்லையா. ஸோ ஒரு 100 முன்னாடி, 120 முன்னாடி பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன்ஸ் வந்து காரு அப்படின்னா பார்த்தீங்கன்னா, காரை இன்வென்ட் பண்ணது எல்லாம் வந்து யூரோப்பில், ஆக்சுவலாக ஜெர்மனியில் இன்வென்ட் பண்ணாங்க ஆக்சுவலாக. ஸோ நிறைய ரேசஸ் எல்லாமே நடக்கிறது, நிறைய பீப்புள் வந்து காரை வந்து ஷோகேஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், இட்டலி இந்த இடத்துலையும் நடந்துட்டு இருந்தது. இங்கே வந்து அமெரிக்காவில் கார் வேணும்னா ரொம்ப ரொம்ப வசதியாக இருக்கவங்க மட்டும்தான் வந்து கார் வாங்க முடியும். அது வந்து இம்போர்ட் பண்ணும், யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணும். இவங்களுக்கும் வந்து கார் வந்து வச்சிருக்கிறதுன்றது வந்து ஒரு அவங்களை ஷோகேஸ் பண்ணிக்கிற மாதிரி, அவங்களோட வெல்த்தை வந்து வெளியில் காமிக்கிற மாதிரி ஆக்சுவலாக காருன்றது. இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த பீரியடில் வந்து காருன்றது வந்து எல்லாமே குதிரை வண்டி ஓட்டிட்டு போகிறப்ப வந்து நீங்கள் வந்து கார் ஓட்டு போனீங்கன்னா எப்படி இருக்கும் ஆக்சுவலாக? அது வந்து ஒரு அமேசிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது இந்த கார் பூராமே வந்து எங்கேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்கன்னா யூரோப்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க. இந்த பீரியடில் தான் வந்து ஃபோர்டு வந்து அமெரிக்காவுக்கு வந்து கார் வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ட்ரீமாக இருந்துச்சு ஆக்சுவலாக. இதை எப்படி அச்சீவ் பண்ணார் அப்படின்றது தான் வந்து கார் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து அது வந்து மாற்றுச்சு. இதை மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளாக இருக்கணும், எல்லா அமெரிக்கனும் வந்து கார் வாங்கணும் அப்படின்றது வந்து அவரோட ட்ரீமு. இதை வந்து எப்படி கொண்டு வந்தார் அப்படின்றதுல வந்து கார் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை, மற்ற எல்லா இண்டஸ்ட்ரியும் வந்து அவர் மாற்றிருக்காரு. சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்தியாவை சேர்ந்த டாடா, ஸோ அவர் வந்து ஒரு ட்ரீம் கார்னு அவருடைய காரை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஏழைகளோட கார் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் போய் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாரு. ஆனால் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அவரால் அதை பண்ண முடியல. அப்படின்னும்போது ஒரு 100-120 முன்னாடி இது ஏழைகளின் கார் அப்படின்ட்டு ஃபோர்டு எப்படி அவர் அவருடைய காரை ரொம்ப கணக்கச்சிதமாக எல்லாருக்கிட்டையும் போய் கொண்டு போய் சேர்த்தாரு? எப்படி அவர் சக்ஸஸ் பண்ணார் அதில்? அவர் என்ன பண்ணார்னா, இப்போது கார் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கார் மேனுஃபேக்சரிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்லி வெரி ஸ்கில்டு பீப்புள், அதாவது ஒருத்தவங்க இல்லை ரெண்டு பேர் ஒரு காரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு 5 வந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இந்த அஞ்சு பேர் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், காரை பற்றியான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வந்து இன்ஜின் மேக் பண்ணுறதுலேருந்து, அதை ஃபிட் பண்ணுறதுலேருந்து, பெயிண்ட் அடிக்கிறதுலேருந்து, டயர்ஸை ஃபிட் பண்ணுறதுலேருந்து எல்லா விஷயங்களும் வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேரோ இல்லை லெஸ் தென் 10 பீப்புள் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க எல்லாமே வந்து மோஸ்ட் ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவர் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா இதை வந்து மாற்றணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து அசம்பிளி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அசம்பிளி லைன்னா இப்போ நீங்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பட்டன் வந்து தைப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து கட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து கையை கட் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க வந்து கையை ஸ்டிச் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். ஒருத்தவங்க வந்து ஒரே ஒரு வேலையில் மட்டும்தான் ஸ்பெஷலைஸ்டாக இருப்பாங்க. இப்போ இதே கான்செப்டை தான் ஃபோர்டு வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு வந்தார். ஆக்சுவலாக நீங்கள் எல்லாரும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. பெயிண்டிங் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே, உங்களுக்கு பெயிண்ட் ஜாப் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டயரை ஃபிட் பண்ணுறதுல வந்து எக்ஸலண்ட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா மொத்த வேலைகளை என்னவா பிரிச்சுட்டாருன்னா 7000 டாஸ்க், கரெக்டாக சொல்லணும்னா 7882 டாஸ்காக பிரிச்சுட்டாரு. ஆக்சுவலாக ஒரு கார் வந்து இத்தனை டாஸ்க் முடிஞ்சு வெளியே வர்றப்போ கார் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒன்றும் இல்லாமல் ஒரு ஒரு கம்ப்ளீட் காரே வந்து ஒரு 7882 டாஸ்கில் வந்து ஒரு காரையே உங்களால் உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுட்டாரு. நீங்கள் முன்னாடி வந்து கார் வந்து மேனுஃபேக்சர் பண்ணணும்னா ஒரு நாள் கணக்கில் ஆகிற விஷயத்தை வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காரு ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். அது வந்து ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அவர்கிட்ட யாராலையும் வந்து காம்பீட்டும் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாமல் காரை வேகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியான ப்ராடக்டை அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் காசு கம்மியாகவும் அவரால் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சுது. ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் கார் வந்து நீங்கள் வாங்கணுன்னாலே ஒரு $1000 கிட்ட செலவு பண்ணணும். அவர் வந்து என்ன பண்ணார்னா அவரோட ஸ்டார்டிங் காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா $800, $1908 வந்து $800 கொடுத்தாரு. 1923 அதே காரை வந்து $250 கொடுத்தாரு. ஸோ 20 வருஷத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணாம கம்மி பண்ணியிருக்காரு. அப்படின்னா பாருங்க, அது மட்டும் இல்லாம ஒர்க் பண்ற எம்ப்ளாயீஸ்க்கு அதிகபட்சமா சம்பளம் கொடுத்ததும் வந்து ஃபோர்டு தான். சில கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் பிராண்ட் வேல்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் இருக்கும். இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க பிராண்ட் கார்ஸை வச்சுக்கிறதுக்கு இப்படியாப்பட்ட ஆட்கள் மட்டும் தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட அந்த பிராண்ட் வேல்யூ பண்ணணுன்ற விஷயம் ஃபோர்ட் அவர்களுக்கு இருந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்புறம் இன்றைக்கி வந்து காமன் பீப்புள் யூஸ் பண்ணுற காராக மட்டும்தான் வந்து ஃபோர்டை வந்து பார்க்குறாங்க. அதுக்கு காரணமும் கூட எல்லாருக்கிட்டையும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறப்ப எல்லாரும் யூஸ் பண்ணுறப்ப வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பணக்காரங்களாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே எனக்கு வந்து எல்லாரும் யூஸ் பண்ணுற கார் வேணாம், எனக்கு வந்து வேறு கார் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து வேறு வேறு காசை வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கும் வந்து யூரோப்பியன் காசுனா அமெரிக்காவில் வந்து மதிப்பு அதிகம்தான். ஃபோர்டோட அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதாவது என்னோட பிராண்டை வந்து ஓன்லி பணக்காரங்களுக்கு மட்டும் சம்மந்தப்படுத்தணும்னு நான் அவர் நினைக்கல. ஆக்சுவலாக நிறைய கார் கம்பெனிஸ் நினைப்பாங்க. ஆக்சுவலாக அதாவது கொஞ்சம் அதாவது மிடில் கிளாஸ்லேயோ இல்லை வந்து லோவர் கிளாஸில் இருக்கிற பீப்புள் வந்து வாங்கக்கூடாதுன்ற மாதிரி கூட நினைக்கலாம். ஏன்னா அவங்களோட ப்ரைஸிங் வந்து அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இவரை பொறுத்தவரையும் அவர் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதே வந்து காமன் பீப்புளோட கார் இது, விவசாயியோட காரு அப்படின்னு சொல்லி தான் அவர் அட்வர்டைஸ்மெண்ட்டே பண்ணார். ஆக்சுவலாக ஓகே சார், இப்போ ஃபோர்ட் அப்படிங்கிற ஒரு தனிநபருடைய வளர்ச்சி அமெரிக்காவை எப்படியெல்லாம் வளர்ச்சி அடைய வச்சுது, அவங்களுடைய பொருளாதாரத்தில் என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, உங்கள் ஆங்கிள்லேருந்து சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1910, 1915, 1920 எல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ரோட்லாம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து சிட்டியில் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இப்போது எல்லாரும் வந்து கார் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறப்போ எல்லோரும் கார் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக 1920 பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஓகே கார் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா மக்கள் வந்து சபர்ப்னு உருவாச்சு. ஆக்சுவலாக இங்கே சிட்டியிலேருந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு இருக்கலாம், நம்ம கம்மியான காசில் கொஞ்சம் பெரிய இடத்துல நல்ல ஒரு வீடோடு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பித்தாங்க. இப்போ இப்படி நினைக்கிறப்போ என்ன ஆச்சுன்னா பெட்டர் ரோட்ஸ் தேவைப்பட்டுச்சு. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஓகே நம்ம வந்து பெட்டர் ரோட்ஸ் வந்து எல்லா இடத்துக்கும் வந்து கனெக்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையை ஆரம்பித்தாங்க. ஃபோர்ட் கம்பெனியில் தான் உங்களுக்கு வந்து 5 days ஒர்க்கு, வீக்கெண்ட் வந்து ஆஃபு, சாட்டர்டே சண்டே வந்து லீவ் கொடுக்குறது,
அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் மினிமம் வெஜ்ஜி நாங்கள் வந்து இவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆச்சுன்னா, இவர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்ததுனால எல்லா கம்பெனிஸும் வந்து சரி ஓகே இது பண்ணால் தான் வந்து பீப்புள் வந்து நமக்கு வந்து ஒர்க் பண்ண வருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து 5 days ஒர்க்கை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நீங்கள் எந்த மூலையில் இருந்தீங்கனாலும் இந்த உலகத்தில் நீங்கள் 5 days ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு. சரவணன், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பர்சன் அப்படிங்கிறனால இந்த பிஸ்னஸ் பீப்புளுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து ஃபோர்டு அவர்கள் எப்படியெல்லாம் வந்து கனெக்ட் ஆவார், ஸோ எதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணும் ஒரு பிஸ்னஸ் பீப்புளை ஃபோர்டு அவர்களுடைய இந்த உழைப்பு வளர்ச்சி இதெல்லாமே? இன்ஸ்பயர் ஆகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேன் மட்டும் இல்லை எல்லா பிஸ்னஸும் வந்து ஒர்க் ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. எதில் வந்து நம்ம அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எந்த வேலையை யாருக்கு கொடுக்கலாம், எதை எப்படி வந்து வேகமாக ஒரு வேலையை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லாமே, நீங்கள் எந்த பொருள் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலும் அதை வந்து மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. டிவி இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் இருக்கட்டும், வாஷிங் மிஷின் இருக்கட்டும், நீங்கள் மிக்சி யூஸ் பண்ணுறதுலேருந்து மொபைல் யூஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ஃபோர்டிசம்னு சொல்லப்படுற அதாவது மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது எப்படி வந்து இந்த ஒரு அசம்பிளி லைனை செட் பண்ணலாம், இத்தனை பேரை வச்சு நம்ம ஒர்க் பண்ணோம்னா இவ்வளோ வேகமாக இந்த வேலையை வந்து முடிக்க முடியும், எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் போடாமல் ஸ்கில்டு பீப்புளை கரெக்டான இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னா வேலை வந்து வேகமாக முடியும் அப்படின்ற மாதிரி இதை வந்து ஃபோர்டு தான் வந்து உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினார். ஆக்சுவலாக சரவணன், இப்போ ஃபோர்டு அவர்களோட ட்ரீம் அப்படிங்கிறது அவரோட ட்ரீமாக இருந்ததா, இல்லை அதுக்கு முன்னாடி அந்த ட்ரீமை ட்ரை பண்ணி யார் மூலமாவது அவர் இன்ஸ்பயர் ஆகிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்தாரா, ஸோ அதோட பின்னணியில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தது? இது வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் அவரோட வாழ்க்கையில் நடந்தது. இப்போ நம்ம ஊரில் வந்து நமக்கு வந்து புச்சர்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக நம்ம கோழி கடைக்காரங்க இல்லை ஆடு வாங்கணும்னா நீங்கள் போனீங்கன்னா அவங்க வெட்டி அப்படியே வந்து உங்களுக்கு முன்னாடியே செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்தது அமெரிக்காவில் கூட. ஒரு பீரியடில் வந்து இதை வந்து மாடர்னைஸ் ஆக்கிட்டு இதை வந்து ஒரு ஒரு பிஸ்னஸாக பெரிய அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிகாகோ கம்பெனி ஒருத்தவங்க பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அசம்பிளி லைன் கான்செப்டை வந்து அவங்க வச்சாங்க. ஆக்சுவலாக இப்போ அதில் என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஸ்கின்னை பீல் பண்ணுவாங்க, ஸ்கின்னை வந்து உரிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க வந்து வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பேக் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து ஒருத்தவங்க ஸ்பெஷலைஸ்டாக பண்ணாங்க. இதை வந்து பார்க்குறப்ப அவருக்கு வந்து நல்லா இருக்கு, இது வந்து ரொம்ப வேகமாக வேலை நடக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிகாகோ கம்பெனி, இந்த மீட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுலேருந்து தான் வந்து அவருக்கு வந்து இது நாம் ஏன் வந்து கார் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார் இண்டஸ்ட்ரிக்கு பண்ணதுனால உலகம் பூரா அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இது வந்து ஒர்க் ஆகுது, எம்ப்ளாய்க்கு நல்ல சம்பளம் கொடுக்க முடியுது, வேலை வேகமாக முடியுது, பீப்புளுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட்டில் கிடைக்குது அப்படின்றப்போ வந்து எல்லா இடத்துலையும் வின் ஆகிடுது. ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸும் வின் ஆகுது, அதில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயியும் வந்து தேர் ஆல்சோ வின்னிங் அண்ட் கஸ்டமர்ஸ் ஆல்சோ வின்னிங், வின் 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 சுச்சுவேஷன். ஸோ எல்லாருமே வந்து எல்லாருக்கும் வந்து தேர் இஸ் சம்திங் ஃபார் தட். ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. சடன், இப்போ ஃபோர்டு அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பிரம்மாண்ட நிறுவனமாக இருக்கு, ஸோ இது உருவாகும் போது இது வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கு என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் இது சந்திக்க வேண்டி இருந்தது, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சொல்லுங்க. நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு ஆக்சுவலாக. அதாவது இப்போ பணக்காரங்க வந்து அந்த காரை வாங்க விரும்ப மாட்டாங்க, குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு காரை கூட அதிகமான காசு கொடுத்து வாங்குவாங்க. ஏன்னா அந்த கார் வந்து எல்லா இடத்துலையும் அவைலபிளாக இல்லை, காரை பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்டஸ் சிம்பிள் இல்லையா. உங்களால் கார் வாங்க முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே எனக்கு வந்து பெட்டரான கார் வாங்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க. ஆக்சுவலாக ஒரு 100 கார் இருந்ததுன்னா 100 கார் மாதிரியே என்னோட கார் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஃபோர்டு வந்து ஒரே ஒரு கலரில் தான், மாடல் டி அப்படின்றது தான் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், மாடல் டி அப்படின்ற மாடல் வந்து உலகத்தில் வந்து 60% வந்து மாடல் டி தான் இருந்தது. உலகம் பூரா இருக்கிற காரில் வந்து அதாவது 2 காரில் ஒரு கார் வந்து மாடல் டி 1930s. அப்படின்னா அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. இதனால தான் என்ன ஆச்சுன்னா ரொம்ப பணக்காரங்கெல்லாம் வந்து அந்த கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்க. ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே வந்து இந்த காரை வச்சுருக்காங்க, அப்போ நாங்கள் வந்து அந்த காரை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அவரால் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இப்போ மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இதை கொஞ்சம் மாற்றலாம், இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்து பண்ண முடியாது. ஒருத்தவங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்ற முடியாது. ஒரே காரு ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாருக்கும் இதே ஃபீச்சர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாத்தையும் வந்து ஒரே மாதிரியே பண்ணார். ஸோ அது வந்து ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு 30 வருஷத்தில் 35 வருஷத்தில் மற்ற கார் கம்பெனிஸ் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து இதே மாதிரியே கொடுக்கக்கூடாது, ஈவன் தோ அவங்க மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் அதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸை பண்ணணும், சேஞ்சஸ் பண்ணி வேறு வேறு மாதிரி மாடலில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்க வேற மாடலாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட மோட்டிவே உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். உங்களோட லைக் கமெண்ட்ஸ் இன்னும் நாலு பேரை கமெண்ட் பண்ண வைக்கும், லைக் பண்ண வைக்கும், ஸோ என்கேஜ் பண்ண வைக்கும். இந்த வீடியோவை அடுத்தடுத்து பல பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட அடுத்த டிஸ்கஷனில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் பிரவீன் அண்ட் சரவணன் நாகராஜ். I'll see you guys in the next video. Thank you.